இன்ஸ்டண்ட்டாக ஒரு காஃபி குடித்தா கூட நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் போஸ்ட் போடுறோம். யூடியூப்னா என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப்லேயே யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நமக்கெல்லாம் சமுதாயத்தில் என்ன நடக்குன்னு தெரியுதோ இல்லையோ, ஆனால் சமூக வலைதளங்களில் என்ன வீடியோ வைரல் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரியப்படுத்துறது தான் யூடியூப். இப்போ கூட சினிமாவில் வந்துட்டு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அது யூடியூப் ட்ரெய்லர் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறாங்க அது எந்த அளவுக்கு ஓடும் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு யூடியூப் வந்துட்டு ஒரு வைரல் லைப்ரரியாக தான் மாறியிருக்கு. 2005 பிப்ரவரியில் யூடியூப் ஆரம்பித்தாங்க. ஏப்ரலில் தான் ஃபஸ்ட்டு வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணாங்க, அதுவும் 19 செகண்ட் தான். அது ஒரு விலங்கியல் பூங்காவை பற்றின வீடியோ, யானைகளை பற்றின ஒரு வீடியோ. 4.5 கோடி மக்கள் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே கனெக்டாக இருக்கணுங்கிறதுக்காகவே சேட்டிங், சேட்டர்ஸ், வீடியோ, வீடியோ கால், வாய்ஸ் மெசேஜ், வாய்ஸ் கால் மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கிற வாட்ஸ்அப் வந்துட்டு 2009 கொண்டு வந்தாங்க. இன்ஸ்டண்ட்டாக இப்போ நம்ம ஒரு காஃபி குடிச்சா கூட அதை ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போடுற அளவுக்கு நம்ம இன்ஸ்டாகிராமை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் தாண்டி நமக்கு ஃபோன் நம்பர் இல்லாதவங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்காக 2010 இன்ஸ்டாகிராமை கொண்டு வந்தாங்க. நம்ம ஃப்ரெண்டோட பிறந்தநாள் அன்றைக்கி நம்ம மெசேஜ் அனுப்பணும்னு நினச்சோன்னா நம்ம தூங்காமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மெசேஜ் டைப் பண்ணி ஷெடியூல் போட்டு 12 மணிக்கு சென்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு தூங்குற அளவுக்கு இதில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது. நம்ம டெலகிராம் மூலமாக அதிகமாக எம்பி இருக்கிற ஃபைல்ஸை கூட ஈஸியாக சென்ட் பண்ணிக்க முடியும். 2004 ஸ்டார்ட் பண்ண ஃபேஸ்புக் வந்துட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்குது. 2வது மிகப்பெரிய வலைதளம் எது அப்படின்னா அது ஃபேஸ்புக்கு தான். ஃபேஸ் தெரியாதவங்க கூட ஃபேஸ்புக் ரிக்வஸ்ட் மூலமாக ஃப்ரெண்ட் ஆகிக்கிற அளவுக்கு ரொம்பவே பிரபலமாக இருக்குது ஃபேஸ்புக் மட்டும்தான். 98 ஆரம்பித்த கூகுள் வந்துட்டு சாதாரண சமையல் குறிப்பிலேருந்துட்டு எஜுகேஷன் வரைக்கும் இருக்கிற எல்லா டவுட்ஸுமே எல்லா தரப்பு மக்களும் கூகுள் பண்ணி பார்க்குற அளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த வீடியோக்காக கூகுள்கிட்டயே கூகுளை பற்றி சர்ச் பண்ணுற அளவுக்கு எல்லா ஆன்சருமே கூகுள்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் உலக தலைவர்கள் வந்துட்டு மக்களுக்கு ஏதாவது தெரியப்படுத்தணும் அப்படின்னா ப்ரெஸ் மீட்டிங்கில் தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு ட்விட்டர் மூலமாக எல்லா கருத்துக்களையுமே பதிவிடுறாங்க. அந்த அளவுக்கு ட்விட்டர் வந்துட்டு மக்களிடையே ரொம்பவே பிரபலமாயிட்டு இருக்கு. 2006 ஆரம்பிக்கப்பட்ட ட்விட்டர் வந்துட்டு 2012 14 கோடி மக்கள் ரீச் ஆயிருக்கு. 2016 கணக்கெடுப்புப்படி 1 மாதத்துக்கு 31 கோடி மக்கள் இதில் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜோவல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.